ओम महागणपते नमः, ओम नारायणाय नमः। இப்ப வந்து இன்று 15வது ஸ்லோகம், விஷ்ணு சஹஸ்ர நாமம். லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதஹ சதுராத்மா சதுர்வ்யூஹ சதுர்தம்ஷ்ட்ரஸ் சதுர்புஜஹ. இதுதான் இந்த 15வது ஸ்லோகம். லோகாத்யக்ஷ, லோகசிய அத்தியக்ஷ அவர் தான், லோகானாம் அத்தியக்ஷ, ஆத்தியக்ஷ கூட சொல்லலாம், ஆத்தியக்ஷத்துவம் சொல்லுவாங்க. அத்தியக்ஷன்னா ஆசிரியர் தலைவர், அத்தியக்ஷனா டீச்சர், ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரிதான் வகுப்பினுடைய அத்தியக்ஷர் வந்தாச்சான்னு கேட்பாங்க. அத்தியக்ஷர் ஆத்தியக்ஷத்துவத்துல தலைமையில எல்லாம் நடக்கிறது சொல்லுவாங்களாம், சொல்லலாம். இந்த லோகம், இந்த லோகத்தினுடைய அத்தியக்ஷர் அவர் தான், அவர் தான் தலைவர். இவருடைய சிறப்பான இன்னொரு வார்த்தையா போடுற லோகம் தான் எல்லா லோகங்களும் தான், இந்த பூலோகம் மட்டும் இல்ல, எல்லா லோகங்களும், சுவர்ண சுவர்க்க லோகம், பாதாள லோகம், இந்த ஏழு பாதாள லோகங்கள் இருக்கு, அத்தலை வித்தல சுராத்தல தலாத்தல, அப்படி எல்லா லோகங்களுக்கும் அவர் தான் அத்தியக்ஷர் அப்படின்னு சொர்க்க லோகங்களையும் இருக்கு. அதனால இந்த லோகத்தினுடைய சர்ப்பலோகம் வரைக்கும் அவர் தான். அதே அதனால லோகத்தினுடைய அத்தியக்ஷர் அவர். சுரா, சுராங்கிறது அசுரர், சுரன் நான் சொன்னோம், நம்ம பார்த்தோம், சுராகங்கிறது தேவர்கள், அவர்களுடைய அத்தியக்ஷனும் அவர் தான். இந்த 32-33 தேவர்கள் நம்ம பார்த்தோம், அந்த 33 தேவன்மார் தேவேந்திரன் உள்பட அவர் தான் அத்தியக்ஷன், அவர் தான் தலைமை, அவர் தான் ஆசிரியர் அப்படின்னு மிக இதா சொல்றார் பீஷ்மர். தர்மத்துடைய அத்தியக்ஷர், தர்மாத்யக்ஷ, தர்மங்களுடைய, தர்மங்கள் பெரிய வார்த்தை, அது சாமானிய ரீதியா அது தர்மங்கள்ங்கிறது சும்மா தானம் பண்றது தர்மம் கிடையாது, எல்லா விதத்திலையும் கம்ப்ளீட்டா அந்த பிளிஸ் வரணும்னா, அந்த ஞானம் வரணும்னா, டிவைன் லைட்ல நம்ம சேரணும்னா, அந்த தர்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய அத்தியக்ஷர், அதனால தான் பீஷ்மர் தர்மா அப்படின்னு போடுற. வெறும் தானம் மட்டும் இல்ல, தனத்துடைய தானம் மட்டும் இல்ல, இல்ல கல்வி தானம் மட்டும் இல்ல, சேவா தானம் மட்டும் இல்ல, அதை விட பெரிய தானங்கள் இந்த தர்ம தானங்கள்ங்கிறது, அதை விட பெரிய தானம் நம்ம மனசுலயும் தானம் பண்ணணும். மனசிலிருந்து ஆரம்பிக்கிறது, நல்லதை நினைக்கிறது, இந்த மனசிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த தானங்களே, செயல் மட்டும் இல்ல, மனசு சுத்தமா இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய தானம். முதல்ல அது சுத்தமா இருந்தா எல்லாம் சுத்தமா பின்தொடரும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அத்தியக்ஷன் அவர் தான், அதாவது தியானம் பண்ணுங்கோ தர்மம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. கிருதா கிருத்தக அவர் தான், அந்த கிருதா கர்த்தா கிருதா கிருதாவுடைய கிருத்தக, கிருத்தகங்கிறது செய்யப்பட்டவன், எல்லா தர்மகாரங்களுடைய செயல்களை செய்யப்பட்டவன், செய்மையை செய்யப்பட்டவன் யாரு, மகாவிஷ்ணு தான். பீஷ்மர் சொல்றார் எல்லா செயல்களும் நீ கவலையப்படாத, எல்லா செயல்களும் அவர் தான் செய்யப்பட்டவர், அவன் தான் அந்த கிருதா கிருத்தக, கிருத்தகங்கிறது செய்யப்பட்டவர் பெயர் சொல் வச்சுங்களேன். கிருத்தா வர்றதுனால நம்ம சிறப்பு பெயர் சொல்லே சொல்லலாம், ஒன் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் எல்லா எல்லா காரிய காரண கர்த்தாவே அவர் தான், எல்லா காரியமும் எல்லா காரணமும் எல்லா காரணமும் எல்லா காரியமும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆங்கிலம் சொல்ற மாதிரி அவர் தான் அப்படிங்கிறார். அவ்வளவு விரிவா பீஷ்மர் சொல்லி கொடுக்கிறார். சதுராத்மா, சதுராத்மா சதுர் சப்தம் பிளஸ் ஆத்மா, நான்கு, நம்பர் 4 சதுர். இந்த சதுர்ங்கிறது பெரிய சப்தம், அது கொஞ்சம் பார்த்து தான் அதை நம்ம உபயோகப்படுத்தணுமே தவிர, சாமானிய ரீதியா சதுர்ங்கிறது சதுர்னு நிறுத்தணும். சதுரகங்கிறது சமஸ்கிருதத்துல கெட்டிக்காரன், புத்திசாலி, சாமர்த்தியம், கிளவர்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல, அதுக்குதான் அது உகந்த வார்த்தை, சாமர்த்தியசாலி அப்படிம்பாங்க, நல்லவன் வேற சாமர்த்திய சதுரக ஆத்மா அப்படிம்பாங்க. ஆனா சாமானிய இந்த இதுல நாங்க சமஸ்கிருத இலக்கணத்துல சங்கையா சப்தான்னு ஒண்ணு இருக்கும், சங்கையேய சப்தான்னு ஒண்ணு இருக்கும். சங்கே அதாவது இந்த ஆர்டினல்ஸ் கார்டினல் சொல்ற மாதிரி நான்காவது அப்படின்னு வந்ததுன்னா நீங்க சதுர்த்தக, அது ஆண்பால் சதுர்த்தி, பெண்பால் நான்காவது, ஃபோர்த் அப்படின்னு சொல்ற மாதிரி சதுர்த்தம், இல்லைன்னா துரியக சொல்லலாம், துரியா சொல்லலாம், துரியம் சொல்லலாம்,
கொஞ்சம் அதான் துரியக சொல்லலாம். அதெல்லாம் இந்த ஃபோர்த் நான்காவது அப்படின்னு. சத்வாரக சதஸ்ரக சத்வாரிங்கிறது நான்கு ஆண்பால் சத்வாரக, பெண்பால் சதஸ்ரக, பெண்பால் சத்வாரி எல்லாம் நீங்க கேட்டிருப்பார். இதெல்லாம் வந்து நடுநிலைப்பால் நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது நம்ம கான்ஜுகேஷன் வந்து இப்ப நான்கில் சதுர்பிகி அந்த மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் சதுர் வந்து ரொம்ப இது, ஆனா இப்ப இப்ப இதுக்கு அவசியம் இல்ல அது. சோ சதுர் ராத்மா சதுர் ஆத்மா நான்கு ஆத்மா எப்படி வருதுன்னா, மாண்டுக்கிய உபனிஷத்துலயும் ரிஷி ரொம்ப நான் சொல்லுவார். அதாவது நம்மளுடைய விழிப்பு நிலை, நம்ம வேக்கிங் ஸ்டேட், நம்மளுடைய விழித்து கொண்டிருக்கின்றோம் அந்த விழிப்பு நிலை ஒன்று. நம்முடைய சொப்னம், நம்ம வந்து நிறைய கனவுகள் காண்கின்றோம், அந்த கனவுல ஒரு நிலை. அந்த கனவு காணும் பொழுது நமக்கு இன்னொரு நிலை, நம்மளுடைய விழிப்பு நிலை இருக்கின்றது நமக்கு தெரியாது அந்த டயத்துல. அந்த டயங்கிறது வேற வேற இருக்கும். நம்மளுடைய 80 வயசு வந்து 80-90 வருஷம் வந்து ஒரு கொசுக்கு வந்து அது 7 நாள்னா அதுடைய நிலைமைப்பாடே வேற, அணுக்களுக்கு நிலைமைப்பாடே வேற, டைமே வேற, காலமே வேற. அதனால அந்த நிலை வந்து பெரிய நிலையா இருக்கலாம். சொப்னம், நம்ம கனவு காண்றோமே, நம்ம என்ன 15 நிமிஷம் நினைச்சிட்டு இருப்போம், அது 15 வருஷமா இருக்கலாம். நம்முடைய ரிலேட்டிவ் ஒப்புதல் எடுக்கும் பொழுது இந்த விழிப்பு நிலையை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கம்மியானு நமக்கு தோன்றது, அவ்வளவுதான். அதனால அது ஒரு நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை. அதுக்கு பிறகு இன்னொரு நிலை என்னன்னா, ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் அப்படி ஒரு நிலை. தூங்கிட்டு நம்ம ஒரு என்ன போதங்கள், ஒரு உணர்வுகள் இல்லாம நம்ம தூங்குவோம். தூங்கிட்டு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்துக்கிறோம், திருப்பி இந்த விழிப்பு நிலைக்கு வரும். கனவு இருக்காது, ஆனா நல்ல ஆழ்ந்த தூக்கம், நமக்கு உலகமே தெரியாது, அது ஒரு நிலை. இந்த நான்காவது நிலை தான் துரியாங்கிறார் மௌண்டிக்கிய ரிஷி. அது வந்து நிலை வந்து நம்மளுடைய திரும்பி வரமாட்டோம். ஆழ்ந்த நிலை, ஆழ்ந்த தூக்கம் நிலையா இருக்கலாம், ஆனா அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில நமக்கு ஒன்றுமே தெரியறதுல ஒரு உணர்வுகளும் இல்ல. ஆனா நான்காவது நிலை துரியா அப்படின்னு சொல்லப்பட்டது பிளிஸ், ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து நம்மளால வர்ணிக்க முடியாது என்ன மாதிரி ஆனந்தம்னு. நம்மள இப்போ சினிமா பார்த்தா சில பேருக்கு ஆனந்தமா இருக்கும், சில பேருக்கு மைசூர் பாக்கு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கும், அந்த மாதிரி ஆனந்தம் கிடையாது. இது வேற பிளிஸ்ன்னு சொல்லுவா, இது வந்து தெய்வீக நிலை. அந்த நிலைக்கு போயிட்டோம்னா, அந்த வெளிச்சத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு திரும்பி வர முடியாது. அதுதான் அந்த சதுராத்மா. நல்லா அதான் பீஷ்மர் அதை விளக்கி கொடுக்கிறார். என்ன ரிஷிகள் என்ன சொன்னாலும் பீஷ்மர் அதை மிக சிறப்பாக விளக்குகின்றார். அந்த சதுராத்மாவை சதுர்வியூக, சதுர்வியூகம், வியூகம் சதுர் நான்கு, வியூகம், வியூகம்னா என்ன, வியூகம்னா அமைப்பு, ஒரு அமைப்பு, ஒரு ஒரு கட்டிட அமைப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமைப்பு. இப்ப சக்கர வியூகத்துல மாட்டின்றான் அபிமன்யு, அது ஒரு அமைப்புல மாட்டின்றான், அது அமைப்பு, ஃபார்மேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த நான்கு சதுர் வியூகம்னு ஏன் சொல்றார் அவர் அப்படின்னா, இப்போ ரெனே டெஸ்கார்ட்ஸ்னு ஒரு பெரிய ஒரு தத்துவ ஜானியும் கணக்கு விஞ்ஞானியும், அவன் கணக்கில் அவன் புலி, பிரெஞ்சுக்காரன், 17ஆம் நூற்றாண்டுல அந்த காலத்துல இருந்துருந்தான். அதுல கோஆர்டினேட்ஸ் போடுவாங்க, அதாவது நீங்க எப்பவுமே பார்த்தோம்னா அனாலிட்டிகல் ஜியோமெட்ரிலாம் நீங்க கணக்கு கொஞ்சம் தெரியும்னா, நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி நாலா அப்படி பிளஸ் சைன் போட்டுட்டு வலது பக்கத்துல ரெண்டும் பிளஸ் தான் இருக்கும், கீழே கரெக்டா அதுக்கு நேர இருக்கிற இடத்துல ரெண்டும் மைனஸா இருக்கும், இடது பக்கம் மைனஸ் பிளஸ் மேல, வலது பக்கம் பிளஸ் மைனஸ் எல்லாம். அதாவது நாலு வியூகமும் ஒரு மனிதனுக்கு இருக்குமா? அதாவது எப்படின்னா, உதாரணம் சொல்றேன், நமக்கு நல்லது செய்யணும்னு இருக்கும், நல்லது செஞ்சிருவோம், அது பிளஸ் பிளஸ். நமக்கு கெட்டது தான் செய்யணும்னு இருக்கும், கெட்டது செஞ்சிருவோம், அது மைனஸ் மைனஸ், அது ரெண்டாவது. மூன்றாவது நமக்கு கெட்டது செய்யணும்னு இருக்கும் மைனஸ், ஆனா நல்லது செஞ்சிருவோம். அதாவது கெட்டதுன்னா என்ன, உதாரணம் ஒரு போயிட்டு இருக்கோம் ரோட்ல, ஒரு தானமே நம்ம பண்ணக்கூடாது, யாருக்குமே காசு கொடுக்க கூடாது, நம்ம ஒரு மனஸ்தி, அது நல்ல மனஸ்தி இல்லை, இல்லை திருடணும்னு ஒரு மனஸ்தி. அப்புறம் அங்கே அந்த மனநிலை போகிறோம், ஆனால் ரோட்டில் ஒரு 10 ரூபாய் பார்க்குறோம், சரி எதுக்குப்பா இப்போ இது வேண்டாம்ப்பா விட்டுருப்பா, நம்ம எதுக்கு திருடுவானேன்னு அந்த நேரத்தில் நமக்கு தோணும், அப்படியே போயிடுவோம். ஸோ மனநிலை திருடணும்னு தோணும், ஆனால் நம்ம செயல் நம்ம திருட மாட்டோம், அந்த பணத்தை எடுக்கலை. ஸோ அது வந்து மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ், நமக்கு என்னது, ஐயோ நான் எடுக்கவே கூடாதுப்பா, எந்த பணத்தை பார்த்தாலும் நான் ரோட்ல பார்த்தாலும் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலையில் நம்ம போயிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம போறச்சு ஒரு 1000 ரூபாயை 2000 ரூபாயை பார்த்துட்டோம்னா, யாரும் இல்லை சரி எடுத்துக்கலாமே எடுத்துடுறான். அது வந்து பிளஸ் நல்ல நிலையா இருந்தது மைண்டு, மைனஸா போயிடுது. அதாவது இந்த நான்கு விதமான வியூகங்கள் மனிதனுக்கு இருக்கும்பாங்க.
நல்லது நினைச்சா நல்லது, கெட்டது நான் கெட்டது. அதாவது சில பேர் வந்து தர்மம் பண்ணிட்டே இருப்பான், எல்லாம் நல்லா நடக்கும். சில பேர் தர்மமே பண்ண மாட்டா, அவனுக்கு எல்லாம் கெட்டதா நடக்கும். சிலவன் தர்மம் பண்ணிட்டே இருப்பான், அவனுக்கு கெட்டது நடக்கும். சிலவன் வந்து தர்மமே பண்ண மாட்டா, அவனுக்கு நல்லது நடக்கும். நம்ம இந்த உலகத்துல எல்லாம் பார்க்கிற செயல்பாடுகள் தான். அந்த வியூகத்தை அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறார். அதுதான் சதுர் வியூகம், அதாவது அமைப்பு, கட்டமைப்பு. சதுர் தம்ஷ்ட்ரஹ சதுர் புஜக. சதுர் தம்ஷ்ட்ரஹனா என்ன? நான்கு. இப்ப தம்ஷ்ட்ரம்னா நம்ம சொல்லலாம் கூர்மையான பற்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புலி சிங்கத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நல்ல கூர்மையான ரெண்டு பக்கமும் அப்படியே கூர்மையான பற்கள் இருக்கும். மனித பற்களை விட அது மிருகங்களுடைய சில மனித குரங்குகள்லாம் நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். இவர் ஏன் தம்ஷ்ட்ரம் சொல்றாரு? நான்கு தூண்கள். முன்னாடியே விளக்கியிருக்கேன், ஐன்ஸ்டீனுடைய பிசிக்ஸ் பிரகாரம் இந்த உலகத்தை பத்தி தான் பீஷ்மரும் சொல்றார். நாராயணன் அவர் ஒப்பிடுதல், ஒப்பிட்டு பார்க்கிறார், ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து சொல்றான், ஃபோர் ஃபோர்ஸஸ் தான் இருக்கு, அதுதான் உலகம். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் மாடல் வச்சிருக்கான் ஐன்ஸ்டீன். அவர் அவருடைய புத்தகத்துல பிரமாதமா எழுதுறார், ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில ஸ்டாண்டர்ட் மாடல். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் என்ன, இது ஒரு வியூகம் என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இந்த மேக்னெட்டிசம், இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. ஒன்று. இரண்டாவது காந்த சக்தி, கிராவிட்டி. அதாவது நம்ம சண்டுக்கு கிராவிட்டி இருக்கு, நம்ம உலகத்துக்கும் கிராவிட்டி இருக்கு. அந்த உலகத்துல கிராவிட்டி இருக்கிறதுனால தான் காந்த சக்தி நம்மளால நடக்க முடியும், எல்லாம் காத்துல பறந்துட்டு இருப்போம். அந்த காந்த சக்தி தான் ஆப்பிள வந்து இவன் தலைமையில விழ வச்சுது, கீழே போச்சு. ஏன்னா ஆப்பிள் மேல அப்படியே மிதந்துருக்கும், காத்துல வேக்யூம்ல வாயுல அப்படியே மிதக்கிற மாதிரி மிதக்கும், கீழே விழாது. எர்த்துடைய, நம்ம உலகத்துடைய, பூலோகத்துடைய குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு, காந்த சக்தின்னு பேரு. இதை விட பெரிய பெரிய சூரியனுக்கு பெரிய காந்த சக்தி, அதனால ஒன்பது குழந்தைகள் அவன் சுத்திந்து வரா. இல்ல நம்ம ஒன்பது குழந்தைகளும் அங்கங்க அப்படியே பறந்து வெளியில அப்படியே போயிருப்போம், எங்கேயோ போயிருப்போம், சூரியனை விட்டு கோடானு கோடி மைலுக்கு போயிருப்போம். சூரியனுடைய காந்த சக்தினாலதான் அட்ராக்ஷன், கிராவிட்டியுடைய அட்ராக்ஷன், காந்த சக்தி இழுப்பு திறமை அளவா இருக்கு. அதனால அவன் சுத்திட்டே வரும், அவனை விட்டு அந்த கையில ஒரு பந்தை வச்சு நம்ம சுத்தினோம்னா பந்தை கையில விட்டோம், அதை எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி அது போகாம அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த நூலில் இருக்கிற அந்த பந்து ரப்பர் பால் அப்படியே சுத்திட்டு இருக்கலாம். அதே மாதிரி தான் சூரியன் அப்படியே சுத்தின்னு இருக்காரு, நம்ம எல்லாம் சூரியனை சுத்தின்னு இருக்காங்க, ஒன்பது கிரகங்களும். அளவான காந்த சக்தி அவருக்கு, காந்த சக்தி ஜாஸ்தியா இருந்தா நம்ம எல்லாம் நேரம் அவர்த்த போய் டமால்னு போய் சேர்ந்து இடிக்க வேண்டியதுதான். காந்த சக்தி கம்மியா இருந்ததுன்னா நம்ம அவரை விட்டு எங்கேயோ போயிருப்போம், இருட்டுல போயிருப்போம். அது அப்ப சூரியன் ஒன்பது குழந்தைகளும் நடுவில் மில்கி வேல, மில்கி பாலைவனத்துல நடுவில் ஒரு பிளாக் ஹோல், ஒரு காந்த சக்தி இருக்கு, அதுல சுத்தின்னு இருக்காங்க. பத்தாயிரம் கோடியில இருந்து நாற்பதாயிரம் கோடி சூரியன்கள் அவரு அவங்களுடைய குழந்தைகளோட அவங்களுடைய கிரகங்களோட சுத்தின்னு இருக்காங்க. அது நம்ம மில்கி வேல மட்டும், இன்னும் நிறைய மில்கி வே இந்த மாதிரி இருக்கு, ஆண்ட்ரோமீடா கேலக்சின் இருக்கு, பல கேலக்சி இருக்கு, அதிசயம்தான். அதனால இந்த நான்கு தூண்கள், இந்த ஷார்ப்பா, இந்த கூர்மையான தூண்கள் தான் நம்ம உலகத்தை வந்து கொடுக்கறது. ஏன் கூர்மையா வச்சிருக்கார்? சாதாரண ஸ்தம்பம் வைக்காமன்னா அந்த இந்த தூண்களுக்கு, இந்த நாலு போர்ஸஸ்க்கும் நம்மளை அழிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. கிராவிட்டினா டப்பு நம்ம கீழே விழுந்துடணும்னா மண்டை போயிடும். அதே மாதிரி மூணாவது நான் சொல்ல இல்லையா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூட்டன் சொன்னது. இதான் அந்த நாலு. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா ஒரு அணுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் இருக்கிற அந்த புரோட்டான்ஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அது அப்படியே வச்சுட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி சூரியன் எப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கோம், எல்லாம் கட்டி இழுத்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கு, அணு எல்லாம் வெடிச்சு எல்லாமே நாசமா இருக்கும். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா ஒரு கிரகங்களுக்கு, ரெண்டு கிரகங்கள், ரெண்டு சந்திரன் ஒண்ணுக்குன்னு சுத்தின் இருக்குன்னா ரெண்டு கிரகங்கள் வீக்கா தான் இருக்கு. நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த அணுசக்தி ரொம்ப ஜாஸ்தினா ரெண்டு ரெண்டுக்கு இடிச்சு சிதறிடும். அதுதான் இந்த நாலு ஃபோர்ஸ் தான் உலகத்தில் இருக்க, வேற ஒன்றும் இல்லைங்கிறார். நாலு சக்திகள் தான், நாலு எனர்ஜி தான், நாலு சக்திகள் தான். ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அவருடைய புஸ்தகத்துல, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில, ஸ்பெஷல் ஜெனரல் தியரி. நல்லா இருக்கும் அந்த புஸ்தகங்கள்லாம், அதை வச்சுதான் உலகமே இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்க. பிசிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற மொபைல் போனா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, இதை வச்சுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. அதுதான் பகவான் சொல்றாரு, அதுக்குதான் ஷார்ப்பா வச்சிருக்காரு. திரம்ஸ்ட பல்ல கூர்மையான பற்கள் அப்படி சொல்றாரு பீஷ்மர். சாதாரணமா ஒரு தூண்னு சொல்லியிருக்கலாம், ஸ்தம்பம்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. இந்த இதுக்கு வந்து அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, ஆனா இது தேவையும் இருக்கு. அத அழகா சொல்றார் பீஷ்மர். சதுர் திரம்ஸ்ட சதுர் வியூகம், அதுதான் சக்கர வியூகம் மாதிரி இதோட ஃபார்மேஷன். இதுதான் வியூகம்னா ஃபார்மேஷன், அமைப்பு. இந்த சதுர் புஜத்தினால, இந்த நான்கு அவருடைய நான்கு கைகள்னால, இந்த நான்கு போர்சஸையும் தாங்கி கொண்டு போறார் பகவான். இந்த நான்கு சக்திகளை நான் நியூட்டன் மாடர்ன் விஞ்ஞானத்துக்கே, இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கே வருவோம், எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க. இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கே நான் வரேன்,
இந்த நான்கு போர்ஸ பேலன்ஸ் பண்ணாம கைகளால சதுர்புஜத்தினால அவர் பேலன்ஸ் பண்றார், அவர் கரெக்டா தக்கபடி நடத்தி கொண்டு செல்கின்றார். அதுதான் அவர் சதுர்புஜக. அவருக்கு என்ன பஞ்சபுஜக வச்சிருக்கலாமே, பஞ்சு அஞ்சு பல்லு வச்சிருக்கலாமே, ஏன் சதுர் ஆத்மான வைக்கணும், ஆறு ஆத்மான வச்சிருக்கலாமே, ஏன் இந்த வியூகம் இந்த ஃபார்மேஷனே அப்படி இருக்கு. பிளஸ் பிளஸ் இவங்க ரெனே டெஸ்கார்ட்டே போட்ட ஃபார்மேஷன் தான் அது. நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்றாங்க, அந்த பூகோள சாஸ்திரமா அந்த கோள சாஸ்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ககோள சாஸ்திரத்துல பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் நாலு சதுரத்துல நீங்க நம்ம போடுறோம் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில பிளாட் பண்றோம் குறிப்பிட்டு இதுல போடுவோம் கணக்குல. அதே தான் அது. அப்படியே அந்த சதுர் வியூகம் எவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன் பஞ்ச வியூகம் சொல்லலாமே, ஏன் சொல்லல? எல்லாத்துக்குமே பாருங்க, சதுராத்மா நான்கு நிலைகள் ஆத்மாவுடைய, சதுர்வியூகம், சதுர்தம்ஷ்டம், சதுர்புஜக. இதுதான் பகவானுடைய இவர்களுடைய பீஷ்ம பிதாமர் வந்து அவர் வசு, சாதாரண மனிதனே இல்லை. அதனால விஞ்ஞான ரீதியா இந்த பிரபஞ்சத்தை பகவான் மூலமாக நமக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறார். இப்ப 133வது நம்பர் வந்து லோகாத்யக்ஷக, லோக அத்யக்ஷக, லோகாத்யக்ஷக, 134 சுராத்யக்ஷக, 135 தர்மாத்யக்ஷக, 136 கிருதக, 137 சதுராத்மா, 138 சதுர் வியூக, 139 சதுர் தம்ஷ்ட்ரஹ, 140 சதுர் புஜக. அப்படி 140 பெயர்களோட நம்ம இருக்கோம். ஓம் தீர்காஷ்மாந்தவ தீர்கசுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது சர்வ மங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.